அடாப்டிவ் இம்யூனிட்டி என்னும் இசைவாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி நோய் தொற்று ஏற்படும் போதும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் போதும் ஏற்படும் நோய் எதிர்ப்பாற்றலாகும். அடாப்டிவ் இம்யூனிட்டியின் பண்புகள். ஆன்டிஜெனிக் ஸ்பெசிபிசிட்டி, ஒரு ஆன்டிஜென் என்ற பிறப்பொருள் எதிரியாக்கிக்கு எதிராக ஆன்டிபாடி என்னும் பிறப்பொருள் எதிரி உருவாகி அந்த ஆன்டிஜெனை அழிக்கிறது. டைவர்சிட்டி, நோய் எதிர்ப்பு அமைப்பு 100 கோடி ஆன்டிஜெனின் தனித்துவமான அமைப்பை கண்டறியக்கூடியது. இம்யூனாலஜிக் மெமரி, நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒரு ஆன்டிஜனை ஒரு முறை எதிர்கொண்டால் அது நினைவில் வைத்துக்கொள்ளும். திரும்பவும் அதே ஆன்டிஜனை எதிர்கொண்டால் அதன் நோய் எதிர்ப்பு செயல்பாடு அதிகரிக்கும். செல்ஃப் மற்றும் நான் செல்ஃப் ரெகனைசேஷன், நோய் எதிர்ப்பு அமைப்பு தன்னுடல் ஆன்டிஜனை பொறுத்து கொண்டு வெளி ஆன்டிஜனை கண்டறிந்து தாக்கி அளிக்கும். அடாப்டிவ் இம்யூனிட்டி 2 வகைப்படும், ஆக்டிவ் மற்றும் பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி என்பது செயலில் நோய் எதிர்ப்பு சக்தியாகும். இது நோய் தொற்று ஏற்படும் போதும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் போதும் உருவாவதாகும். இத்தகைய நோய் எதிர்ப்பு சக்தி தாமதமாக கிடைத்தாலும் நீண்ட காலம் நீடிக்கும். உதாரணத்துக்கு அம்மை அம்மைக்கட்டு போன்ற நோய்கள் நம்மை தாக்கினால் நோய் எதிர்ப்பு அமைப்பு அந்நோய் காரணிக்கு எதிராக செயல்பட்டு அந்நோயை முற்றிலுமாக எதிர்க்கும் தன்மையை பெறுகின்றது. பாசிவ் இம்யூனிட்டி என்பது செயலற்ற நோய் எதிர்ப்பு சக்தியாகும். இத்தகைய நோய் எதிர்ப்பு சக்தி பிரசவத்தின் போதும் தாய்ப்பாலின் மூலமும் தாயின் ஆன்டிபாடி செய்க்கு சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளவர்களிடமிருந்து ஆன்டிபாடி மற்றும் திறன்மிக்க செல்களை பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு செலுத்தி அந்நோய்க்கு எதிரான பாதுகாப்பினை கொடுக்கும் ஒரு அமைப்பாகும். இத்தகைய நோய் எதிர்ப்பு சக்தி உடனடியாக கிடைத்தாலும் இது தற்காலிகமாகவே இருக்கும். ஆன்டிபாடி இம்யூனிட்டியில் செயல்படும் செல்கள். பி செல் என்பது பி லிம்போசைட் செல். இதன் ஜவ்வில் ஆன்டிஜெனுக்கு எதிரான ஆன்டிபாடிகள் இருக்கும். பி செல் போன்மேரோ என்ற எலும்பு மஜ்ஜையில் உருவாகி முதிர்ச்சி அடைகிறது. டி செல் என்பது டி லிம்போசைட் செல். இது எலும்பு மஜ்ஜையில் உருவாகி தைமஸ் சுரப்பியில் முதிர்ச்சி அடைகிறது. இது டிஎச் செல் மற்றும் டிசி செல் உள்ளது. டிஎச் செல் என்பது டி ஹெல்பர் செல் என்னும் டி உதவி செல் ஆகும். இதன் ஜவ்வில் டி செல் ரிசெப்டார் என்ற ஆன்டிஜனை எரிப்பியும் CD4 என்ற ஆன்டிஜன் இணை எரிப்பியும் உள்ளது. டிசி செல் என்பது டி சைட்டோடோசிஸ் செல் என்னும் டி நச்சு செல் ஆகும். இதன் ஜவ்வில் டி செல் ரிசெப்டார் என்ற ஆன்டிஜனை எரிப்பியும் CD8 என்ற ஆன்டிஜன் இணை எரிப்பியும் உள்ளது. ஆன்டிஜென் பிரசன்டிங் செல் என்பது ஆன்டிஜனை வழங்கும் செல்லாகும். மேக்ரோஃபேஜ் என்ற பெரு விழுங்கிகள் ஆன்டிஜென் பிரசன்டிங் செல்லாக செயல்படுகிறது. மேக்ரோஃபேஜ் ஆன்டிஜனை விழுங்கி அதனை செறித்து மீதமுள்ள ஆன்டிஜனை தன் ஜவ்வில் உள்ள மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் கிளாஸ்2 உடன் இணைக்கும். டிஎச் செல் ஆன்டிஜென் மெஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி கிளாஸ்2 உடன் இணைந்து சைட்டோகைன் என்ற செயலூக்கிகளை சுரந்து பி செல் மற்றும் டிசி செல்லை ஊக்குவித்து ஆன்டிஜனை அளிக்கிறது. டிஎச் செல்லில் சுரக்கும் செயலூக்கிகள் டிசி செல்லை பெருக்கி சைட்டோடாசிக் டி செல் ஆக வேறுபடுத்துகிறது. வைரஸ் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் ஆன்டிஜென் சி செல் ஜவ்வில் உள்ள மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி கிளாஸ் 1 உடன் இணைந்து இருக்கும். அவ்வாறு மாறுபட்ட செல்களை சைட்டோடாசிக் டி செல் கண்டறிந்து வைரஸ் பாதித்த செல்களையும் புற்று செல்களையும் திசு ஒட்டுகளையும் அளிக்கிறது. தேங்க்யூ.